ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லா. பிக் பாஸ் வீட்டில் 60வது நாள் காலையில் கூல் சுரேஷ் வந்து உடற்பயிற்சி செய்வதற்காக ஸ்மால் பாஸ் வீட்டிலிருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அனன்யா வந்து அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ விசித்ரா மேடம் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து கேட்குறாங்க, என்ன கூல் இங்கே உள்ளே இருந்தீங்க போல அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. இதற்கு முன்னாடியும் கூல் சுரேஷ் வந்து விதிமீறல் அப்படிங்கிறது செஞ்சுருந்தாரு. அதாவது குளிக்கும் பொழுது மைக்கை கழட்டி வச்சுட்டு ஏதோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்கே மாட்டலை. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னாங்க கூல் மைக்கை மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் நிக்சன் போய் கேட்கும் பொழுது ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன், தெரிஞ்சு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் அவர் பேசினார். அப்போவே தெரிஞ்சிருது கூல் சுரேஷும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு போல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்றைக்கும் அவர் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால வெளியே கார்டனில் அவர் வந்து உடற்பயிற்சி செய்யலாம். அங்கே வந்து மலை, அதனால் வந்து உள்ளே வந்து அவர் செஞ்சதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் அது பார்த்தாலும் அது வந்து ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு விதிமீறல் அப்படிங்கிறது தான் கணக்கு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கமல் சார் வந்து இவ்வளோ தூரம் அது வந்து பேசியிருந்தாங்க, விதிமீறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நான் வந்து எல்லாரையுமே நிற்க வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்கெல்லாம் தவிர்த்திருந்துருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய பேச்சுக்காவது கொஞ்சமாவது மரியாதை கொடுத்துருந்துருக்கலாம். அதுவும் கூல் சுரேஷ் வந்து ஆண்டவரே அது இதுன்னு அவங்க கமல் சார் இருக்கும்போது ரொம்ப ஐஸ் வச்சுலாம் பேசுவார். ஐஸ் வச்சு பேசுகிறதுக்கு பதில் அவர் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணுறதை தவிர்த்திருந்தாலே அதுவே கமல் சாருக்கு வந்து நல்லா பேசுகிற மாதிரி தான். முன்னாடி ஒன்று பேசிட்டு கமல் சார் முன்னாடி அவரை பாராட்டுற மாதிரி அது இதுன்னு பேசிட்டு பின்னாடி அவர் பேச்சே கேட்காமல் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது அது கூல் சுரேஷ் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அது வந்து தப்பு தான். இவ்வளோ தூரம் சொல்லியும் அதை பண்ணுறாரு அப்படிங்கும் போது அது ரெண்டாவது முறை பண்ணுறாரு. ஒரு முறை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது குளிச்சாரு, தெரியாமல் பண்ணிட்டாரு. சரி, நிக்சனும் வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தார், நிக்சனும் வந்து பண்ணாதீங்க நான் வந்து சொல்லிக்கிறேன் அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, பண்ணவளுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவங்க தூங்குறாங்க, ஜோவிக்கா தூங்குறாங்க, அங்கே போய் கேளு ஏன் ஏங்கிட்ட கேட்குற. இது வந்து விதண்டாவாதம். இது வந்து பதிலுக்கு பதில் வேணால் யாரை வேணாலும் சொல்லலாம். அவங்க போன வாரம் அவங்க பண்ணாங்களே அங்கே கேட்டியா, இந்த வாரம் இவங்க பண்ணாங்களே இவங்கள கேட்டியா அப்படிங்கிற மாதிரி இது வந்து அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வீட்டில் முதல்ல நம்ம சரியாக இருக்கணும். அவர் வந்து சொல்கிறாரு தலைவர் அப்படிங்கும்போது அதை வந்து கேட்கணும். எப்போ பார்த்தாலும் தலைவர் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த வாரம் அப்படின்னா தலைவரை வச்சே விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி தான் அங்கே எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ ரெண்டாவது முறையும் இந்த மாதிரி அவர் விதிமீறல் பண்ணுறாரு. அதை பற்றி எனக்கு தெரியாது அது வந்து ரூல்ஸ்லாம் நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜோவிகா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் முன்னாடி தான் படித்து காட்டினாங்க என்னென்ன விதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் படித்த கட்டங்கள் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. இது என்ன தெரியும் தெரியாது, இதில் என்ன படிக்கணும், ஸ்மால் பாஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது அது விதி. அதில் வந்து தெரியணும் தெரியாது புரியும் புரியாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சே தான் கூல் சுரேஷ் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் அவங்க இப்போ என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களாக நீங்கள் மாறும் பொழுது அந்த தப்பை என்ன நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு ஒருத்தங்களாக வந்து அவங்க நான் வந்து ஆச்சுன்னா வந்து நான் பூர்ணியமாவாக இருந்தால் சத்தியமாக மாயா பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவினா வந்து மாயா மாதிரி நான் கேவலமாக விளையாட மாட்டேன் ஏதோ ஏதோ அவங்க வந்து ரவினா வந்து ஒரு மாதிரி மாயாவை வந்து பேசுனாங்க. இது வந்து இப்போ முதல் தடவை. கொஞ்சம் இப்போ ரவினா வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப பேச்செல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அது வந்து ஒரு புதிய கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குது என்னவோ தெரியல. தினேஷ் ரவீனா அதுக்கப்புறம் மணி இவங்க மூணு பேருமே ஒரு முக்கோண வந்து ஒரு குழு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த குழு அப்படிங்கிறது ரவீனாவுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இப்போ மணியுடைய அந்த புதிய எழுச்சி அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் தெரியுது. அதனால் ரொம்ப வம்பு பண்ணக்கூடியவராக தான் ரவீனா இப்போ இருக்கிறாங்க. விக்ரம் வந்து அர்ச்சனாவை சொல்கிறாங்க. அர்ச்சனாவை வந்து அர்ச்சனாவாக நான் இருந்தால் கத்தி கதை சொல்லி அவங்க காதெல்லாம் மற்றவங்க காதெல்லாம் செவிடாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் அவர் ஒரு மாதிரியாக தான் பேசினார். எல்லாருமே அங்கே பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக, இப்போ ரவீனா கூட அப்படி தான் பேசினாங்க. மாயாவை கொஞ்சம் நெகட்டிவாக தான் அதிகமாக தான் பேசினாங்க. அதே மாதிரி தான் விக்ரமும் அப்படியே மெல்ல பேச ஆரம்பித்து ஒரு மாதிரி தான் அர்ச்சனாவை பற்றி பேசுனாங்க. அர்ச்சனாவை பொறுத்தளவுக்கு பேசும்போதெல்லாம் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் சண்டைலாம் போடுவாங்க. விக்ரம் வந்து இந்த மாதிரி சொன்னதும் அர்ச்சனா கூட அவங்க ரெண்டு மூணு நாளாக இருந்துகிட்டு இருக்காங்க விக்ரம். அதனால் அந்த உரிமையில் அவங்க சொல்லிட்டாங்களோ எனக்கு தெரியல.
அதனால் அவங்களும் அதை பெருசாக கண்டுக்கல, சண்டை போடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் கண்டுக்கல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் அந்த அர்ச்சனா இந்த பக்கம் விக்ரம் அதுக்கு அந்த பக்கம் வந்து தினேஷ் உட்காந்துருக்கும் போது தினேஷ் வந்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா விக்ரம்கிட்ட, என்ன அர்ச்சனா இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுறாரு. அர்ச்சனா அந்த பக்கம் இருக்காங்க, அது தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறாரு. அர்ச்சனா ஏதாவது என்ன அமைதியாக இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், ஏதாவது திட்டுவாங்க விக்ரம நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்றி விடுறாரு. அவங்க மறந்து போய் சும்மா இருக்கிறாங்க, விட்டுட்டாங்க, மற்ற யாராக இருந்தாலும் சண்டைக்கு போவாங்க. அவங்க கூடயே இருந்ததுனால சரி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க இதை பண்ணலாமா கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் இருக்கிறாங்க. இவர் சொன்னதுமே தினேஷ் சொன்னதுமே ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா. அதனால் ரெண்டு பேருக்குமே விவாதங்கள் போகுது. விக்ரம் சொல்கிறாரு, நான் என்ன ஒரு ஃபன்னாக ஜாலியாக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, என்ன ஃபன்னாக சொன்னேன் ஜாலியாக சொன்னேன்னுங்கிற மாதிரி அப்படியே விவாதங்கள் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். இதில் வந்து தினேஷ் ரொம்ப ஹாப்பி, இப்போது அவருடைய வேலை வந்து அவர் சிறப்பாக செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தினேஷை பொறுத்தளவுக்கு அவங்க வந்த நாள் முதல் வாண்டடாக பேசக்கூடிய நபராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் வாரத்தில் சுமால் பாஸ் வீட்டுக்கு, சுமால் பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால அங்கே விசித்ரா மேடம் வந்து அந்த உரிமை குரல் சம்பந்தமாக அவங்க சில குரல்லாம் கொடுத்து அவங்க அந்த மக்கள் ஆதரவுக்காக சில முயற்சிகள் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து அர்ச்சனாவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த வீட்டில் அங்கே இருக்கும்பொழுது அவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக தான் இருந்தாங்க. அதன் மூலமாக தினேஷ் அப்படியே மெல்ல அப்படியே ஒரு மாதிரி இருந்தார் அவங்க கூடயே. அதுக்கப்புறம் இவர் தலைவராகும் பொழுது அது விசித்ராவுக்கு எதிராகவே அவர் செயல்பட ஆரம்பித்தார். விசித்ராவினுடைய அந்த சூழ்ச்சியை வந்து ஒரு கட்டத்தில் அந்த இரவில் விசித்ரா மேடம் வந்து இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு வெளியே இருக்கும் பொழுது அந்த ஒரு அதை அந்த முயற்சியை வந்து அவர் முறியடித்தார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது, நம்மளே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாயாவுடைய மாயா வந்து ஒரு டீமாக ஒரு குரூப்பாக கேங்காக அவங்க பயங்கரமாக அது எதுவும் பண்ணுறாங்கிற மாதிரி அது ஒரு பெரிய குறையாக சொல்லிக்கிட்டே இருந்தார். கமல் சார் முன்னாடியே அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த எல்லா தப்பையுமே பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் தினேஷ் மாறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டு, குறிப்பாக மணிச்சந்திரா ரவீனா அவங்க முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க தினேஷ் முகத்தையே. அந்த மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களோடு அவங்க வந்து ஒரு குரூப் உருவாக்கி அவங்க வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. இதில் குரூப் உருவாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, மற்றவங்கள சொல்கிறாங்க அதே தான் அவங்களும் செய்கிறாங்க. இங்கே செஞ்சு தான் ஆகணுங்கிற நான் நாலு பேரை சேர்த்துக்கிட்டால் தான் அவங்க நாமினேஷனில் சில இதில் அந்த கேப்டன் அந்த டாஸ்கில் தலைவராகக்கூடிய அந்த டாஸ்கில் ஏதாவது ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி சில ஆதரவு தேவை அங்கே, அதனால் இது தப்பு கிடையாது. இப்போ அவர் அது புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான். மாயா வந்து ஒரு பெரிய ஒரு கேங்கு வச்சுருந்தாங்க, அதை வந்து குறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கே புரிஞ்சிருக்கும் கேங்கும் ரொம்ப முக்கியம்தான் போல் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புறம் பேசுறது, ஏற்றி விடுறது, நிறையா ஏற்றி விடுறது, சண்டையை மூட்டுறது, இந்த மாதிரி செயல்கள்லையும் வந்து தினேஷ் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ரவீனா இந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக மாயாவை பேசுனதுனால மாயாவால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே அவங்கக்கிட்ட ரவீனா கிட்டே பேசுகிறாங்க. ரவீனா அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே கூலாக தான் கேட்குறாங்க, என்ன என்ன ரொம்ப கேவலமாக கோலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன் நான் அப்படியா என்ன இப்படி பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே கேட்குறாங்க. ரவீனாவோ எதுவும் அலட்டிக்காமல், ஆமாம் இருக்கிறது தான் சொன்னேன், பூர்ணிமா ஐடியா தந்து நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஐடியா தந்து பூர்ணிமா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி நக்கலாக தான் மாயாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாயா சண்டை போடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க கூலாக சிரிச்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த வார தலைவராக இருக்கக்கூடிய நிக்சனுக்கு எப்படியாவது ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மாயா இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து அப்பப்போ வந்து ரூல்ஸ் அந்த பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூல் சுரேஷ் வேறு யாராவது பிரேக் பண்ணுறாங்க, ஆனால் இப்போ ரெண்டு தடவை பண்ணது அவர் தான். அதனால் இந்த வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி போனதுனால மாயா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே மைக் பிரச்சனையும் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து பிரேக் பண்ணிட்டார் ரூல்ஸை, அதனால் திரும்ப பேசுகிறாங்க. நிக்சன்கிட்ட சொல்கிறாங்க, அவர் எப்பயும் போல் நான் போய் சொல்லிடுறேன், அவர் தெரியாமல் பண்ணியிருந்துருக்கலாம், ஏன்னா வெளியே மேலே அதனால் உள்ளே வந்து அவர் வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க, இதில் என்ன தப்பு இல்லைன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, தலைவராக இருக்கும் பொழுது அதுக்கு முதல்ல அவர் வந்து அனுமதிச்சிருக்கக்கூடாது. ஏன் உள்ளே அங்கே ஸ்மால் பாஸ் வீட்டில் வெளியே கார்டனில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே உட்காந்து இவ்வளோ தூரம் பேசுகிறவங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியாதா? ஏன் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யலனா தான் என்ன ஆகிடும், மழை வந்துடுச்சுன்னா விட்டுற வேண்டியது தானே. இங்கே வந்து அனன்யா சொல்லி கொடுக்க அவங்க செய்ய என்ன இப்போ தேவை இருக்குது? அதனால் இவரும் வந்து ஒரு தலைவராகவே சிறப்பாக செயல்படலை. அவங்க வந்து அதை பிரச்சனையாக தான் பண்ணுவாங்க. விசித்ரா மேடம் அதான் சொல்கிறாங்க, தம்பி நீ கோவப்படாத,
தலைவருக்கு தலைவர் வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம், ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்க தான் முயற்சி பண்ணுவோம், நீ வந்து பார்த்தா இருந்துக்கணும், உன் மேலாம் எனக்கு எந்த கோபம் இல்லைப்பா, நிக்சன் மேலே தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு கோபம் கிடையாது, அந்த தலைவர் பதவி தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க எல்லாருமே. மாயாவை பொறுத்தளவுக்கு இப்போ தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, போய் பெல் அடிச்சிருந்துருக்கலாம், அந்த முயற்சி அவங்க செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூல் சுரேஷ்கிட்ட போய், அண்ணா உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை, நீ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், சும்மா உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் பெல் அடிக்கிறதுக்கு, உங்களை சொல்லி தான் அடிக்க போகிறேன், நீங்கள் வந்து கோவிச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் பெல் அடிக்கிறாங்க. அதையே போய் நேராக அடித்தா என்ன, அப்போ இவங்களும் ஒரு கோழை தானே. இவரை வந்து நிக்சன் அன்னைக்கு அங்கே போய் பேசுகிற அந்த மைக் மாட்டும்போது அவங்க போய் கேட்டுட்டு வந்ததா வந்து இங்கே மாயாக்கிட்ட சொல்லும்போது அக்கான் தான் பேசுனாங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மாயா எகிரி எகிரி பேசுனாங்க, நீ ரொம்ப கோலை, உனக்கு தைரியமே கிடையாது, என்கிட்டையும் பம்புற அங்கேயும் பம்புற அப்படிங்கிற மாதிரிலாம் நிக்சன்கிட்ட விவாதம் பண்ணாங்க இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை இப்போ இவங்க மட்டும் என்ன, இப்போ பெரிய இவங்க வீரகரமான ஒரு செயலையாக செஞ்சிட்டாங்க, ஒன்றும் கிடையாது, இப்போ சொல்லாமல் போய் அடிச்சிருக்க வேண்டியதானே, கூல் சுரேஷ் ஏன் பக்கச்சிக்க முடியல உங்களால், இதில் என்ன, நீங்கள் அவர் பண்ணார் அதை போய் செய்ய வேண்டியதானே, ரூல்ஸ் பிரேக் பண்ணதே கூல் சுரேஷ் தானே, இப்போ தலைவர் தாங்க குற்றவாளியா, அப்போ ரூல் கூல் சுரேஷ்க்கு சம்மந்தமே இல்லைங்களா, அப்போ வந்து அதே தான் நீங்கள் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும் என்ன செஞ்சீங்க, இதுதான் இந்த முரண்பாடு தான். அதுக்கப்புறம் மாயா வந்து பெல் அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் இந்த சம்மனை கொடுக்கணும், சொல்லணும் எதனால் பெல் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணிட்டார், இது பெரிய ரூல்ஸ் பிரேக் நடந்துருச்சு, பெரிய அநீதி நடந்துருச்சு, பெரிய பாராபட்சம், அதனால் அது வந்து நிக்சன்கிட்ட சொன்னேன், அவர் இது ஒரு மேட்டராக இல்லாத மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்சன் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுனாலேயே வேணி என்ன பண்ணுறீங்க, அவரை கேட்டால் அவர் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்தது தான் சொல்கிறாரு, அந்த மைக்கு விஷயத்தில் நான் அப்படி தான் பண்ணுவேன், ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன், மைக்கு மாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இல்லைங்களா, அதை சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க தேவையில்ல, ஒரு தலைவராக இருக்கிறதுனால அது வந்து தெரியாது புரியாது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அது தெரியும் எல்லாருக்குமே, இது காமனாக தெரியக்கூடிய ஒன்று தானே, இது பயங்கரமாக அங்கே என்ன, இது கஷ்டமான ஒன்றா ரூல்ஸுங்கிறது, அது எல்லாமே இவ்வளோ நாள் இருக்கிறீங்க, இவ்வளோ நாள் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறீங்க, இன்னமும் அவங்களுக்கு தெரியல அங்கே என்ன ரூல்ஸுன்னு அப்படிங்கிறது, அதனால் இது தெரியாது அறியாது அப்படிங்கிற மாதிரி நீ நிக்சனும் பேசுறது ஒரு சாதாரணமாக அதை பேசுகிறதுங்கிறது தப்பு தான், கூல் சுரேஷன் தெரியாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான், அதுவும் வேணும்னே பண்ணுவேன் அப்படிங்கிறதும் சொல்கிறதும் தப்பு தான். மாயா வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அழகாக, அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ ஓட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடச்சிருச்சு, வாங்கி கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. இது முடிஞ்சதுக்கப்புறம் மாயாவுக்கும் நிக்சனுக்கும் விவாதங்கள் ஆகுது, ஏன்னா தான் ஸ்ட்ரைக் வாங்கி கொடுத்துட்டாங்க, அந்த கோபத்தில் நிக்சன் இருக்கார், இவங்க வந்து சந்தோஷமாக அவங்க வெற்றிகரமாக எடுத்த காரியத்தை முடிச்சுட்டாங்க, அந்த சந்தோஷத்தில் மாயா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நீ என்ன கேம் விளையாடுற, அப்போ நீங்கள் விளையாடும் போது மாயா அவர் சொல்கிறாரு, நீங்கள் விளையாடும் போது நான் விளையாடக்கூடாதா, அப்போ நீ கேம் விளையாடுறதானே ஒத்துக்கோ, எல்லோரும் தான்மா கேம் விளையாடுறாங்க, இதில் என்ன ஒத்துக்கணும், ஏன்னா எளிதாக கொடுக்க முடியும் லெட்டரில் உங்களுக்கு, எல்லோரும் தான் கேம் விளையாடுறாங்க, நீ விளையாடுற அவர் விளையாடுற அவர்கிட்ட கேட்கும்போது முழிக்கிறாரு, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு நிக்சனு, ஆமாம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இதில் என்ன அவருக்கு பயம்னு தெரியல, என்னத்த சொல்ல, அப்போ மாயா சொன்னதான் நடக்குது, மாயாவுக்கும் தைரியம் இல்லை, நிக்சனுக்கும் தைரியம் இல்லை, மொத்தத்தில் ரெண்டு பேருக்குமே தைரியம் கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வந்தது, இது மொத்தம் அந்த பில் தொகையிலேருந்து இந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா குறையும், டாஸ்க்குடைய பேர் அப்படிங்கிறது தலையாட்டு தட்டிவிடு அப்படிங்கிறதான், ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா கயிறால் கட்டணும், ரெண்டு பேரை வச்சு கட்டி விட்டுருவாங்க, அது வந்து யார் அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லுவாங்க, மறு அறிவிப்பு வரும் வரை அதை வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து மொத்தம் ஒரு 14 பேர் இருக்காங்க வீட்டில், அது ஒரு 10 பேராவது அதை சரியாக செஞ்சிடணும், தலையாட்டி பிளைவுட் சாம்பிள் மாதிரி லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க, தலையாட்டி அவங்க தட்டி விடணும், அந்த தலையில் ஹெல்மெட் மாதிரி இருக்குது, அந்த ஹெல்மெட்டில் வந்து கயிறு ஒன்று தொங்குது, அந்த கயிறு நுனியில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த ஆட்டி ஆட்டி அந்த பிளைவுட் சாம்பிள் லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே தட்டி விடணும், எல்லாத்தையுமே தட்டி விட்டுருணும், சும்மா நடந்து தட்டி விட முடியாது, ஒரு கம்பி மாதிரி இருக்குது அது மேலே நடந்து வந்து தட்டி விடணும், அது சரியாக நிற்கவே முடியாது, பேலன்ஸ் பண்ணி அது கஷ்டம் ஆடும், அதனால் அது வந்து பார்த்து அதை பண்ணணும், இதுதான் டாஸ்க்கு. இதில் வந்து எப்பயும் போல தான் அது எல்லாருமே தோத்துட்டாங்க, தோத்ததுக்கப்புறம் என்ன கயிறால் கட்டணும், இப்போ வந்து யார் அப்படிங்கிறத பிக் பாஸ் சொன்னாங்க, விசித்ரா கூல் சுரேஷ், விசித்ராவுடைய ஒரு கையில் ஒரு கயிறும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஒரு கயிறில் வந்து கூல் சுரேஷுடைய கையையும் கட்டணும், அதுக்கப்புறம் மாயா மணி விஷ்ணு அர்ச்சனா. இது பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணி யார் யாருக்கு ஆகாதோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய கையும் கட்டின மாதிரி இருந்தது, இதனால் வந்து பிக் பாஸ் வீட்லேயே எல்லாருக்கும் உற்சாகம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அதுவும் விஷ்ணு அர்ச்சனா சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க.
அது ஒரு மாதிரி, அதுதான் டாஸ்க். ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் பிக் பாஸ் பயங்கரமாக யோசிச்சு நல்ல ஒரு டாஸ்க் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது போகும்போது மட்டும் எப்பயுமே கை கட்டியிருக்கணும், ரெஸ்ட் ரூம் போகும்போது மட்டும் ஒருத்தவங்க போகலாம், ஒருத்தவங்க சும்மா நின்றுக்கூடாது, இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஜாகிங்கோ வாகிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எப்போவுமே கயிறு கட்டி தான் இருக்கணும். இவரை யாராவது கயிறை கழட்டிட்டு ஓடிட்டா உடனே மூணாவதாக ஒரு ஆள் வந்து ஆட் பண்ணுவாங்க, சேர்த்து கட்டுவாங்க, மூணு பேர் ஆகிடும் அப்படின்னு சொன்னது தான். அரைச்சினா உடனே அவுத்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா மணிச்சந்திராவும் கழட்டிட்டாரு. அவங்க இது என்ன பாருங்கள், சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளேயே அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அரைச்சினா இப்போ அரைச்சினா விஷ்ணு அப்படிங்கிறது இல்லாமல் பூர்ணிமாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. சேர்த்து விடுற ஆளுங்களாம் பாருங்கள், ஒரே பிரச்சனை, அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கிற ஆளுங்களாகவே சேர்த்து விடுறாங்க பிக் பாஸ். நல்ல ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மணி இந்த மாதிரி பண்ணிட்டார் இல்லைங்களா, அங்கே வந்து மணிச்சந்திரா இவங்க மாயா தினேஷ் அவங்க மூணு பேர், அவங்களுக்கு மூணு பேருக்கு ஒத்து வராது, எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் வந்து கூல் சுரேஷும் விசித்திரா மேடம் மட்டும்தான் கொஞ்சம் சமத்தாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் மியூசிக்லாம் போட்டாங்க. என்ன யார் இப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நமக்கே அது ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ப்ரோ கபடி அந்த டீம்லேருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க. அது வந்து டிசம்பர் வந்து செகண்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க மேட்ச், சீசன் 10. அதுக்கான ப்ரொமோஷன் அவங்க வந்திருந்தாங்க, அதை பற்றி அவங்க பேசினாங்க. ட்ரைலர்லாம் வந்திருந்தது, எல்லோரும் சேர்ந்து பார்த்தாங்க. அப்புறம் அது சம்மந்தமாக கபடி அப்படிங்கிற மேட்ச் அங்கே உள்ளேயே நடந்தது. பிக் பாஸ் வீட்டில் ரெண்டு டீமாக பிரித்து எல்லாம் விளாண்டாங்க ஜாலியாக. அப்புறம் ஒரு மூணு பேருக்கு வந்து டிஷர்ட் கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நினச்ச மாதிரியே சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. மெல்ல அந்த கயிறு கட்டுறதை தான் சொல்கிறேன், அந்த கயிறு கட்டுறதில் கட்டி விட்டா கட்டி இருக்கிற ஆளுங்க எல்லாமே பிரச்சனைக்குரிய ஆளுங்க, அவங்கவுங்களுக்கும் பிரச்சனை சண்டை, அது தெரிஞ்சு தான் அவங்க கட்டினாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும், என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அது வந்து நடக்க ஆரம்பிச்சுது. இதை வந்து ஆரம்பித்தது அன்னைக்கும் பிரச்சனை ஆரம்பித்தது பொலிர் பொலிர்னு சொன்னது விஷ்ணு தான். இன்றைக்கும் ஆரம்பிக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் அர்ச்சனா பார்த்து கேட்குறாரு, என்ன அந்த பயங்கரமாக சண்டைலாம் போடுறீங்க, எதுக்கு இது, என்ன கேம் பிளேயா, ஏதோ அதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக கேள்வி கேட்குறாரு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு, தேவையில்லாத பிரச்சனை, அவரை வந்து அப்படியே வார்த்தை ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அர்ச்சனா வந்து எல்லோரும் சிரிக்கும் பொழுது இந்த கயிறு கட்டுறதில் பிக் பாஸ் வந்து சொன்னதுமே எல்லோரும் ரொம்ப சிரித்தாங்க, சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அர்ச்சனா நல்ல மூவ்மெண்ட், அவங்க வந்து என்ன ப்ரோ வாங்க நம்ம வந்து இதெல்லாம் முறியடிக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் விஷ்ணு, அவங்க அப்படி பேசுகிறாங்களேன்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே மெல்ல ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க இவங்க இவங்க பேசுனா அவங்க பேசுவாங்க தான், அவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான், அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி விவாதங்கள் ஆகுது, பயங்கரமாக சண்டை ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்குது, அவங்களே பேசிட்டு போயிருந்திருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ரவீனா வராங்க. ரவீனா வந்து அமைதியாக இருந்துடாதீங்க தயவு செஞ்சு, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அடிச்சுக்கிங்க, அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன ஒரு விசத்தனமான பேச்சு இது, ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அர்ச்சனா கோவப்பட்டு கேட்குறாங்க, நான் வந்து கவலைப்பட்டு அலறது, திட்டு வாங்கி சண்டை பிடிச்சி அலறதுங்கிறது உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா? ஆமாம் என்டர்டெயின்மெண்ட்டு, எனக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆமான்ட்டு போய் உட்காடுறாங்க. என்னங்க இது, அதுதான் ரவீனா இவ்வளோ தூரம் ரொம்ப மோசமாகிட்டாங்க. ரவீனா வர வர ரொம்ப பேச்செல்லாம் ரொம்ப அதிகம், ரொம்ப மோசம், அதுதான் சொல்ல வரேன். இந்த புதிய கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது போல், அது ஒரு நல்லதுக்கு பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்க தேவையில்ல அங்கே. ஏன்னா இது வந்து இவங்க வந்து தூண்டி விடுறாங்க, ஏற்றி விடுறாங்க. இப்போ தினேஷ் என்ன பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கிறவங்களும் அதையே பண்ணக்கூடிய நபராக மாறிட்டாங்க. அது இந்த இடத்துல வந்து ரவீனா சொன்னதும் இன்னும் பிரச்சனை அதிகமாகுது, விவாதங்கள் ஆகுது, எல்லாருமே இன்னும் இந்த பக்கம் அதே அந்த குரூப்பே அதில் வந்து மாயா நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. போய் இது என்ன படமாக காட்டுறாங்க அங்கே போய் பார்க்குறதுக்கு இந்த சண்டையை. அப்புறம் ரவீனா மணிச்சந்திரா எல்லாம் சிரித்து ரசிச்சுக்கிட்டு சேர் போட்டு உட்காந்து பார்க்கலாம். மூணு பேர் என்ன கை கட்டியிருக்குங்களா? இல்லை ரவீனா கை கட்டலை, இருந்தாலும் அவங்களும் அவங்க பக்கத்தில் எங்கே இருக்காங்களோ அவங்க கூட தான் இருப்பாங்க. தினேஷ் மணி எங்கே இருக்காங்க, மணிச்சந்திரா கூட தான் இவ்வளோ இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தினேஷும் கூட சேர்ந்தாச்சு, மூணு பேரும் மூவரு கூட்டணி ஆயிடுச்சு. அதனால் அந்த இடத்துல அவங்களும் உட்காந்து சேரை போட்டு ரசித்து பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணி. தினேஷ் சிரிக்கிறாரு, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவர் வந்து விஷ்ணு வந்து நிதானமாக நல்லா பேசுகிறாரு, ரொம்ப பேசணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தயாராகிட்டு பேசுகிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால. அதனால் கத்தி கதறி அங்கேருந்து போடா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இது விளையாட்டு வேணாம், கேமு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கைத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. போயிட்டு கார்டனில் உட்காந்து அலறாங்க.
இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த பிரச்சனையில் நிக்சன் போய் அர்ச்சனை கிட்ட என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் கம்முன் இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்டா லூசு, நானாக பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே அவர் தான் ஆரம்பிக்கிறார், அங்கே போய் சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவர் அர்ச்சனாக்கிட்டே போய் கேட்குறாரு, அங்கே போய் கேட்க முடியல. மாயா சொன்னதையே அடிக்கடி நிரூபிக்கிறார், ஒரு கோழைத்தனமாக போய் அங்கே கேட்க வேண்டியதானே, அவர் தானே ஆரம்பிக்கிறாரு, இங்கே வந்து அர்ச்சனாக்கிட்டே கேட்குறாரு. என்ன பொறுத்தளவுக்கு இப்போ வந்து அர்ச்சனா வந்து அழறாங்க கேமரா முன்னாடி, ஓ அவங்க வந்து இந்த ஆதரவுக்காக இப்படி அழுது நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயத்தில் அவங்க பண்ணலை, ஆரம்பத்தில் அவங்க அழுதாங்க, அதை நம்மளே விமர்சனம் பண்ணியிருந்தோம், எதுக்கு தேவையில்லாமல் அழணும், நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்னோம். இப்போ இன்றைக்கி நடந்தது அலறதுலாம் சும்மா அவங்க வந்து நடிப்புக்காகலாம் இல்லை, ரொம்ப டார்கெட் பண்ணி எல்லோரும் சேரை போட்டு சிரிக்கிறாங்க, அவங்க வந்து போர் அடிக்கும் சண்டை போடுங்க அப்படிங்கிறாங்க, ஒரு மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது அவங்க உண்மையாக தான் அலறாங்க. அந்த மாதிரி அங்கே பண்ணியிருக்க தேவையில்ல, ரவினால் ரொம்ப மோசமாயிட்டாங்க. அவங்களாம் ஏன் இப்படி ஆனாங்கன்னு தெரியல, ஆரம்பத்துலேருந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு, அவங்க அந்த ரெண்டு பேரும் மட்டும் தான் தப்பிச்சாங்க. ஏன்னா இப்போ நிக்சனை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களாம் பிரிஞ்சிட்டாங்க, அக்ஷயாவை சொன்னால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க, இப்போ இருக்கிறது வந்து மணிச்சந்திராவும் ரவினாவும் தான். இவங்களை மட்டும் பாதுகாப்பாக அப்படியே ஏன் இருக்கணும், இவங்களையும் பிரித்து வெளியே அனுப்பணும், அதுதான் நான் கேட்டுக்கிறேன். இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளை வெளியே அனுப்புனா தன்னாலேயே ஆட்டம் அடங்கிடும். ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து ரவினாலாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் வீட்டில். பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனல் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர்ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.